والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. وقال تعالى أيضا: إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد. قال النبي صلى الله عليه وسلم: المهاجر من هجر ما نهى الله ورسوله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் நல்ல அருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஆமீன். நடக்கின்ற இந்த மாதத்தின் முதல் வாரம் நட்பினுடைய வாரமாக உலகமெங்கும் ஒரு நாளை குறிப்பிட்டு போற்றப்படுகின்றது. நட்பிற்கு இலக்கணமாகவே இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத் தொடர் நமக்கு தெளிவாக்கி காட்டுகின்றது. ஹிஜ்ரத்தினுடைய தொடரை நாம் அடுத்த சந்ததிகளுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதினால் அந்த தொடரை மீண்டும் நாம் தொடர்கின்றோம். கடந்த வாரம் விட்டதிலிருந்து அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையிலே 3 நாட்கள் தங்கியிருக்கின்றார்கள். ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்படக்கூடிய காலம் 3 நாட்கள்தான். 3 நாட்கள்தான் நம்பவும் பரபரப்பாக பேசப்படும், அதற்கப்புறம் அது ஆண்டு போய்விடும். அதன் பின்பு மக்காவிற்கு மதீனாவிற்கு புதிய வழித்தடத்தில் பயணிப்பதற்காக உரைக்கத்திபின் அப்துல்லா என்பவர் மாற்று மதத்தைச் சேர்ந்த நம்பிக்கையாளரை மாற்றுப்பாதையில் செல்வதற்காக அவர் அழைத்து வரப்படுகின்றார். இதிலும் நமக்கு பாடம் இருக்கின்றது. மாற்று மதத்தவர்களோடு நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவரோடு நாம் என்ன செய்து கொள்ளலாம், தொடர்பு கொள்ளலாம் என்ற ஒரு பாடமும் அதிலே நமக்கு தூக்கி நிற்கின்றது. சௌர் குகையிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் தாகித்திருந்தார்கள். அதை உணர்ந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையினுடைய அந்த புறத்திலே சென்று தண்ணீர் அறிந்து வாருங்கள் என்றார்கள். சௌர் குகைக்கு முதன் முதலாக பெருமானார் அப்பொழுதுதான் வந்திருக்கின்றார்கள். அங்கே தண்ணீர் இருக்கின்றதா என்பது கூட அதற்கு முன்பு அறியப்படாத ஒரு விஷயம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குகையின் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது ஒரு நீர் தடாகமே இருக்கின்றது, அதில் தண்ணீர் அள்ளி பருகின்றார்கள். அதற்கு முன்பும் அப்படி ஒரு சுவையான நீரை அருந்தியதில்லை, அதற்கு பின்பும் அதுபோன்ற ஒரு சுவையை அவர்கள் அருந்தப்போவதும் இல்லை. இது எங்கிருந்து தண்ணீர் என்று கேட்டபொழுது அன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது ஹவுதுல் கௌசர் சுவனத்தின் நீரை அல்லாஹ் இங்கு உங்களுக்காக ஓட செய்திருக்கின்றார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திரு ரிகாவை நல்லடியார்கள் முத்தகீன்கள் மர்மை நாளில் சந்தித்து அவர்களை சொர்க்கத்துக்கு போக செல்வார்கள், சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள். அல்லாஹ்வின் லிகா அதுவே எங்களுக்கு போதும், அதனுடைய பேரின்பமே போதும் என்று சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான், வசீகல்லதீன தக்கவ், நரகவாசிகளை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்ற அதே சொற்பிரயோகத்தை முத்தகீன்களை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்று சொல்வான்.
அப்பொழுதும் அவர்கள் வரமாட்டார்கள். அல்லாஹ்வின் லிகா தான் எங்களுக்கு வேண்டும் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான். ஹோசிலிபது ஜன்னத்தில் இல்முத்தகீன், சொர்க்கத்தை அவர்களின் பக்கம் இழுத்து வாருங்கள் என்று சொர்க்கம் இழுத்து கொண்டு வரப்படும். நமது அறிவுக்கு உட்பட்டது அல்ல இது. அதுபோன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிருக்கு மேலாக பாதுகாத்து வந்த அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்காக அல்லாஹு தஆலா சுவனத்தின் ஹவுதுல் கௌசருடைய நீரை சவுர் குகையிலே அல்லாஹ் ஓட செய்தான், அள்ளி பருகினார்கள் என்பதை பார்க்கின்றோம். குகையிலிருந்து கீழ் இறங்கி மாற்று வழி பாதையில் செல்ல வேண்டும். அப்துல்லா இப்னு உரைக்கத் அவர்கள் முன்னால் செல்கின்றார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனிச்சை செயலாக காபாவின் திசையை நோக்கியே அவர்கள் கால் எடுத்து வைக்கின்றனர். காபாவின் உண்டான மீது உண்டான பாசம், கண்ணுக்கு தூரத்தை தெரிக்கக்கூடிய அந்த காபாவை பார்த்து அதை நோக்கி நகர முற்படும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் யா ரசூலல்லாஹ் நாம் மதீனாவை நோக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது கண்களில் கண்ணீர் கசிய காபாவை நோக்கி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், காபாவே உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு மரம் இல்லை, இந்த மக்கள் மட்டும் எங்களை துரத்தாவிட்டால் என்று அவர்கள் கூறி, யா அல்லாஹ் எனக்கு பிரியமான இந்த ஊரில் இருந்து நான் செல்கின்றேன், உனக்கு பிரியமான ஊரில் என்னை வசிக்க செய்வாயாக என்று பிரார்த்தித்த பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் மேற்கூறிய வசனத்தை அல்லாஹ் அருள் புரிகின்றான். இன்னல்லதி ஃபரல அலைகல் குர்ஆன லராதுக இலா மஆத், குர்ஆனை அருள் புரிந்த அந்த அல்லாஹ் உங்களை மீண்டும் இதே இடத்திற்கு வெற்றி வீரராக அல்லாஹ் மீட்டுவான் என்ற அந்த சொல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் இரண்டு ஆண்டுக்கு பின் மக்கா மாபெரும் வெற்றி அடைந்தது என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் பிரார்த்திக்க சொன்னான், ரப்பி அத்ஹல்னி முத்ஹல சித்கின், உண்மை நுழைதலாக நுழையச்சை, உண்மையின் வெளியாக்குதலாக என்னை வெளியாக்கி வை, உன் புறத்திலிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சக்தியை எனக்கு தா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். மக்காவிலே பயந்து எதிரிகளுக்கு மத்தியிலே தொழுகையை கூட பகிரங்கமாக தொழ முடியாத அந்த நேரத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதிய பின்புதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றபின் அவர்கள் எழுந்தால் அரபுகம் எழும் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க அரசாட்சியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டி கேட்டு பெற்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வழியிலே தாகித்தவர்களாக சில கிராமங்களை கடந்து செல்லும் பொழுது உம்மு மல்தம் என்ற ஒருவரனுடைய குடிசையை பார்க்கின்றார்கள். விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் என்பதை அவர்கள் முன்பே அறிந்திருந்தார்கள். அங்கு சென்று ஏதாவது பருகுவதற்கு கிடைக்குமா என்று சொன்ன பொழுது உம்மு மல்தம் அங்கு பால் கறக்கக்கூடிய ஆடுகளை எல்லாம் கணவர் மேய்ப்பதற்காக எடுத்து சென்று விட்டார். ஒரு சின்ன ஆடுதான் இருக்கின்றது, அது பால் கறக்க முடியாது என்று உம்மு மல்தம் சொல்லி அந்த ஆட்டையே அறுத்து அவர்களுக்கு விருந்து வைப்பதற்காக முற்பட்ட பொழுது, வேண்டாம், அந்த ஆட்டிலிருந்து பால் கறப்பதற்கு நீங்கள் அனுமதி அளியுங்கள் என்று சொன்ன பொழுது உம்மு மல்தம் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள், இது பால் கறக்காத ஆடல்லவா, நீங்கள் அனுமதி அளித்தால் போதும் என்று சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருப்பெயரை சொல்லி அந்த ஆட்டிலிருந்து பால் கறந்து எல்லோருக்கும் கொடுத்தார்கள். இறுதியாக தானும் அருந்தினார்கள். உம்மு மல்தமுக்கு இந்த வந்திருக்கக்கூடியவர்களில் யார் தலைவர், ஏனென்றால் வேலை செய்வது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பால் கறந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்றார்கள், உம்மு மல்தமுக்கும் கொடுக்கப்பட்டது. எனவே உங்களில் யார் தலைவர் என்று சொன்னபொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அண்டலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டினார்கள். அப்பொழுதுதான் அண்டலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சையீதுல் கௌமி ஹாதிமுஹா அவ் கமா கால், ஒரு கூட்டத்தாருக்கு யார் ஊழியம் செய்கின்றாரோ அவர்கள்தான் அந்த கூட்டத்தின் தலைவர் என்ற பொன்மொழியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இந்த ஹிஜ்ரத்தின் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஒரு ஆடு அதிகபட்சமாக 4 வருடம் அல்லது 5 வருடங்கள் வாழும். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பட்ட அந்த உம்மு மல்தமினுடைய ஆடு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கிலாபத் ஆட்சி காலம் வரைக்கும் அந்த ஆடு யாரிடமெல்லாம் கை மாறியது என்ற
சரித்திர வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் இஸ்லாமிய வரலாறு எவ்வளவு துல்லியமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அந்த ஆட்டினுடைய பரக்கத் அவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்ததும் என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் உரைக்கு முன்னால் செல்கின்றார். அதுக்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். பின்தங்கி அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செல்கின்றார்கள். இடையிலே ஒரு வியாபார கூட்டம், மக்காவினுடைய வியாபார கூட்டம் வருகின்றது. முன்னால் செல்பவர்களுக்கு செல்பவர்களை அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டார்கள், முன்னால் செல்வது யார் என்று சொன்ன பொழுது பொய்யுரைக்காத அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எனது வழிகாட்டி. அரபுலகத்தில் பாலைவனத்திலே வழிகாட்டுவதற்காக ஒருவர் அழைத்துச் செல்லக்கூடிய வழக்கம். அந்த அர்த்தத்தில் அவர்கள் விலகிக் கொண்டார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்தின் நேர் வழிகாட்டக்கூடியவர் என்ற அர்த்தத்தில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எனது வழிகாட்டி என்றார்கள். இவர்கள் மக்காவில் போய் அபுபக்கர் சித்திக் அவர்களையும் அதற்கு முன்னால் ஒருவர் செல்வதையும் பார்த்ததை அங்கு சொன்ன பொழுது, அங்குதான் சுராக்கா என்பவர் இருக்கின்றார், இந்த பேச்சை கவனித்துக் கொண்டார். அவருக்கு தெரிந்துவிட்டது மாற்றுப்பாதையில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் செல்கின்றார்கள். அவர்களை கண்டுபிடித்து கொடுத்து விட்டால் 100 ஒட்டகம் செந்நிற ஒட்டகம் கிடைக்கும் என்று மற்றவர்களுக்கெல்லாம் வேற யாராவது பார்த்திருப்பார்கள் என்று திசை திருப்பிவிட்டு தான் மட்டுமே அந்த 100 ஒட்டகத்தை அடைய வேண்டும் என்று உருவிய வாளுடன் வேகமாக செல்லக்கூடிய குதிரையிலே புறப்பட்டு வருகின்றார். சரியான இலக்கை நோக்கி வந்து கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் முன்னாலும் பின்னாலும் பார்த்தவாறு சொல்லும் பொழுது சுராக்கா பின்தொடர்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றார்கள். எந்த விதமான திடுக்கமோ நடுக்கமோ திரும்பி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லை. அல்லாஹ்வின் பாதுகாப்பின் மீது உண்டான உறுதி, அல்லாஹ் நம்மை எப்படியும் காப்பாற்றுவான் என்ற அந்த அசையாத நம்பிக்கை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு உத்தரவிட்டார்கள், ஹுதீஹா, பாய்ந்து போற வரக்கூடிய அந்த சுராக்காவின் குதிரையை பூமி விழுங்கியது. சுராக்கா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதவி கோருகின்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியாக இருக்கக்கூடிய அந்த சுராக்காவையும் அந்த விழுங்கிய பூமியிலிருந்து காப்பாற்றி விடுகின்றார்கள். மீண்டும் 100 ஒட்டகத்தை அடைய வேண்டும் என்று மீண்டும் தாக்குவதற்காக முத்தடி பொழுது பூமி மீண்டும் பிடித்தது. 3வது முறையாக பிடித்த பொழுதுதான் அவர் சத்தியம் கூறி கூறினார், இனி உங்களை கொள்வதற்கு நான் முயற்சி செய்ய மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்காவை காப்பாற்றிவிட்டு சொன்னார்கள், 100 ஒட்டகத்திற்காக என்னை கொலை செய்ய வந்தீர், ஒரு காலம் வரும் பாரசீகத்தினுடைய மன்னரின் பொற்காப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் என்றார்கள். உஸ்மான் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றார்கள். பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு பெருமானாரின் சோபன வார்த்தைக்காக அரசருடைய பொற்காப்புகள் கனிமத் பொருளாக கிடைத்த அந்த பொற்காப்புகள் சுராக்காவிற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்ற சரித்திர வரலாற்றை பார்க்கின்றோம். மக்காவும் சொந்தமில்லை, மதீனாவும் சொந்தமில்லாத அந்த நேரத்தில் பெருமானாரினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, பாரசீகம் ஒரு நாள் வெற்றி கொள்ளப்படும், மன்னரினுடைய காப்புகள் உனக்கு வழங்கப்படும் என்றால் அல்லாஹ்வின் மீது உண்டான ஆற்றலில் மீது அத்தகைய நம்பிக்கை நமக்கு வேண்டும். அல்லாஹுவால் எதுவும் முடியும் என்ற அசையாத நம்பிக்கை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லைப்புறத்தில் குபா என்ற பகுதியிலே முதலில் தங்குகின்றார்கள். அங்கு ஒரு மஸ்ஜிதை நிர்மாணிக்கின்றார்கள். மஸ்ஜிதனுடைய கட்டுமான பணியிலே தானும் கல் மண் சுமந்து செல்கின்றார்கள். சத்திய சஹாபிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் சொன்னார்கள், இந்த மஸ்ஜிதினுடைய பணியின் செய்ய ஈடுபடுவதில் அதனுடைய நன்மையின் பக்கம் நானும் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த கற்களை சுமப்பதற்கு உங்களை விட சக்தி குன்றியவனும் நான் அல்ல என்று சொல்லி அந்த கற்களை சுமந்து அடித்தளமிட்டார்கள். அல்லாஹ் அதை தன் திருமறையிலே கூறுகின்றான், மஸ்ஜிதின் உஸ்திச அலத் தக்வா, குபா மஸ்ஜிதை பற்றி குர்ஆன் பேசுகின்றது, தக்வாவின் அடித்தளத்தில் எழுப்பப்பட்டது. பெருமானாரின் பொற்கரத்தால் அடித்தளமிட்ட அந்த மஸ்ஜிதை அல்லாஹ் புகழ்ந்துரைக்கின்றார்.
ஆக ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய முதல் பணி மஸ்ஜிதை எழுப்புவது. அடுத்த பணி அங்கு அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு கோத்திரத்தார்கள் 1000 ஆண்டு காலமாக பகமையாக இருந்தவர்களை எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கூட்டத்தார்களை வைத்து பேசி அவர்களை ஒன்று சேர்த்தார்கள். தலைமுறை தலைமுறையாக யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த இரண்டு கூட்டத்தையும் மஸ்ஜிதுக்கு பின் ஒரு சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்ற படிப்பினையை இந்த ஹிஜ்ரத் பயணம் நமக்கு சொல்கின்றது. அங்கு தங்கியிருந்த பொழுதுதான் ஷைபே ரூமி ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்துக்கு புறப்பட வேண்டுகின்றார்கள். எதிரிகள் பாலைவனத்திலே அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டு, எங்கிருந்தோ வந்தா எங்க நாட்டிற்கு வந்து எங்க ஊரில் வந்து நீ பிழைத்து சம்பாதித்து வசதியானவனாக ஆகிவிட்டாய், அந்த பொருள் செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராக செயல்படுவதற்காக நீ மக்கா செல்கின்றாயா என்று சொன்னபொழுது ஷைபே ரூமி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் சம்பாதித்த பணம் உங்களுக்கு வேண்டும் என்றால் அதை நான் தந்து விடுகின்றேன் என்று சொன்னபொழுது அதற்கு சம்மதித்தார்கள். ஷைபே ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் என்னுடைய சம்பாதித்த இந்த பொக்கிஷங்களை எல்லாம் என்னென்ன இடங்களில் நான் பதித்து வைத்திருக்கின்றேன், அதனுடைய பொற்குவியல்கள் இந்த மரத்தடியிலே இருக்கின்றன, எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சரி என்று விட்டுவிட்டார்கள். குறிப்பிட்ட அந்த இடத்திலே தோன்றுகிறார்கள். தோண்டும் பொழுது அந்த எதிரிகளிலே ஒருவர் சொல்கின்றார், தன்னை தப்பிப்பதற்காக ஷொய்பே ரூமி பொய் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் இங்கே போட்டு தோண்டிக் கொண்டிருக்கின்றீர்களே என்று சொன்ன பொழுது மற்றவர்கள் சொன்னார்கள், மா கதப அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யுரைக்க மாட்டார்கள் என்பது மாத்திரமல்ல, எதிரிகள் தரக்கூடிய சான்றிதழ் மாணவியின் தோழர் ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டார் என்று அந்த இடத்திலே தோண்டினார்கள். அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்தில் அவருடைய குவியல்கள் இருந்தது என்பதை பார்க்கின்றோம். ஷைபே ரூமி ரலியல்லாஹு அவர்கள் குபாவிலே பெருமானாரை சந்தித்த பொழுது இந்த செய்தி அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. உன்னுடைய வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது என்ற சோபன வார்த்தையை கூறினார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எதிர்பார்த்து மதீனத்து அன்சாரிகளும் முஹாஜிரீன்களும் ஒவ்வொரு நாளும் நண்பகலில் வெயில் வருவது வரைக்கும் மேடான பகுதி சென்று பெருமானார் எப்பொழுது வருவார்கள் வருவார்கள் என்று காத்திருந்து காத்திருந்து வெயில் உச்சிக்கு வந்தவுடன் திரும்புவார்கள். அன்றும் அப்பொழுது வளமை போல பெருமானாரை எதிர்பார்த்து காத்திருந்த பொழுது ஈச்சை மரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய யூதன் ஒருவன், ஏனென்றால் யூதனும் இறுதி நபி வருவதை அவனும் நம்பியிருந்தான், தன்னுடைய கோத்திரத்தில் வரவில்லை என்ற ஆத்திரத்தால் தான் அவன் மாணவியை ஏற்கவில்லையே தவிர மாணவி இறுதி நபி ஒருவர் வருவார் என்பது அவருடைய வேதத்தில் துலாம்பரமாக தெளிவாக அவர்களுக்கு அடையாளமிடப்பட்டிருந்தது. தன்னுடைய பிள்ளைகளை அறிவது போல அறிவார்கள் என்று அல்லா, யரிஃபூனஹும் கமா யரிஃபூன அபனாஹும் என்று அல்லா தன் திருமறையிலே சொல்கின்றான். தன் பிள்ளையை எப்படி ஒரு தகப்பன் அறிவானோ அதுபோன்று இறுதி நபியினுடைய அடையாளங்கள் அனைத்தும் அவருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் சத்திய சஹாபிகளை குறித்தே அவருடைய வேதத்தில் வந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இதோ நீங்கள் எதிர்பார்த்த நபி வந்துவிட்டார் என்று மரத்திலிருந்தே கீழே குதித்தார். மதீனாவுடைய பெரியவர்களும் சிறுவர்களும் சின்னஞ்சிறியவர்களும் முதியவர்களும் மதீனாவை திரண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கஸ்வாவை நோக்கி அந்த ஒட்டகத்தை நோக்கி மதீனாவை நகர்ந்து வந்தது. சிறுவர்கள் எல்லாம் ஆனந்தத்தில் தலஅல் பத்ரு அலைனா மின் ஸனியாதில் வதா وجب الشكر علينا ما دعا لله دا. எங்களின் மீது பௌர்ணமி சந்திரன் உதயமாகிவிட்டது, அல்லாஹ்விற்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டுள்ளோம் என்று ஆனந்தத்தில் தப்படித்துக் கொண்டு சிறுவர்களும் சிறுமிகளும் பெருமானாரை வரவேற்பதற்காக நகர்ந்தனர். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வரலாறு மீண்டும் ஒருவேளை திரும்பும் வேண்டும் என்றால் மாணவி மதீனாவில் நுழைந்ததை அந்த நாளை நான் கேட்பேன், மதீனாவே ஒளிர்ந்தது என்றார்கள். இதனால்தான் மதீனா முனவ்வரா, ஒளிரக்கூடிய மதீனா என்று அதற்கு பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தத்தமது வீட்டிலே தங்க வேண்டும் என்று ஒவ்வொரு அன்சாரிகளும்
உட்டகத்தின் நுகத்தடி கயிறை பற்றி பிடித்துக் கொண்டு என் வீட்டில் தங்குங்கள் என்று வற்புறுத்திய பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஊஹா ஃபைன்னஹா மஅமூரத்துன், அந்த ஒட்டகத்தை விட்டு விடுங்கள், அது அல்லாஹுவால் ஏவப்பட்டிருக்கின்றது என்றார். மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு தங்க வேண்டும், எங்கு இருக்க வேண்டும் என்பது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கும் முன்பே திட்டமிடப்பட்ட ஒன்று. ஒட்டகம் முதலில் ஒரு இடத்தில் அமர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் இப்பொழுது துயில் கொள்கின்றார்களோ அந்த இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு மஸ்ஜிதின் நபவியான அந்த ஹரம் ஷரீஃபினுடைய எல்லை வரைக்கும் சிறிது சுற்றிவிட்டு மீண்டும் சிறிது தூரம் சென்று அபு அய்யூபுல் அன்சார் என்ற வீட்டில் முன்னால் தங்கியவுடன், அங்கு படுத்தவுடன் அபு அய்யூபுல் அன்சாரி அவர்கள் இந்த உலகத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் தனக்கு கிடைத்து விட்டது போல பெருமானாரினுடைய சிறு சிறு சாமான்கள் சேர்ந்த அந்த பொதியை தன் தலையில் சுமந்து கொண்டு, இந்த உலகத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் கிடைத்தால் எப்படி ஒரு மனிதர் சந்தோஷப்படுவாரோ அப்படிப்பட்ட சந்தோஷ கழிப்பில் அதை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டிற்கு சென்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூபுல் அன்சாரி அவர்கள் பெருமானார் மாடியில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை பார்ப்பதற்கு வயோதிகர்களும் முதியவர்களும் நோயாளிகளும் வருவார்கள், எனவே நாங்கள் கீழே தங்கிக் கொள்கின்றோம், நீங்கள் மேலே தங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அபு அய்யூபுல் அன்சாரி அவர்களும் அவருடைய மனைவியும் மேல்தளத்திலே இருக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்த்தளத்தில் இருக்கின்றார்கள். தன்னுடைய நடையினுடைய சப்தம் பெருமானாருக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்பதற்காக மேலே அவர்கள் தவழ்ந்து சப்திக்காத அளவிற்கு அபு அய்யூபுல் அன்சாரி அவர்கள் நடந்து கொள்வார்கள். இரவிலே கடுமையான பனிக்காலம், தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீர் தோண்டியை எடுப்பதற்கு பதிலாக அதை தட்டி விட்டு விட்டார்கள், தண்ணீர் கீழே கொட்டிவிட்டது, அது வடிந்தால் கீழே சென்றுவிடும் என்பதற்காக தான் போர்த்தீர்த்த ஒரே போர்வையை வைத்து அந்த தண்ணீரை பொதிந்து கொண்டு விடிய விடிய விரைக்கும் பணியிலே அவர் கணவனும் மனைவியும் அங்கு மேலே இருந்த சரித்திரத்தை பார்க்கின்றோம். பெருமானாரின் மீது எத்தகைய கண்ணியம் கொள்ள வேண்டும் என்பதை சஹாபிகளிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்வான், ஆமீனோ கமா ஆமனன்னார், சத்திய சஹாபிகள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக தூங்கினார்கள் என்றால் இல்லை, தன்னுடைய உடைமைகள் வீடுகள் தோட்டங்கள் தொடர்புகள் வியாபாரங்கள் அனைத்தையும் விட்டு நீங்கள் ஹிஜ்ரத்துக்கு செல்லுங்கள் என்று சொன்னவுடன் அந்த ஒரே கட்டளைக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய தோழர்களை நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நித்திரை கொள்ளவில்லை. மறுநாள் அன்சாரிகளை எல்லாம் அழைத்தார்கள், ஒவ்வொரு முஹாஜிரீன்களையும் நீங்கள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். அன்சாரிகள் மிகவும் உதவி செய்யக்கூடியவர்கள். இது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ல, அல்லாஹ் சொன்ன வார்த்தை. மிகவும் உதவி செய்யக்கூடியவர்கள். அர்ப்பணிப்பிலே எப்படி முஹாஜிரீன்கள் நிகழ்த்தி நின்றார்களோ அதற்கு நிகராக அரவணைப்பில் அன்சாரிகள் தெளிந்தார்கள். ஒவ்வொரு சஹாபிகளையும் தன்னுடைய சொந்த கூட பிறந்த சகோதரனாக ஏற்றுக்கொண்டார்கள். அகதிகள் வந்தேரிகள் என்ற வார்த்தை இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றிலே இல்லை என்பதை பார்க்கும் பொழுது அறிஞர்கள் சொல்வார்கள், மூன்றாம் உலகப் போர் ஒன்று வருமானால் அகதிகள் விஷயமாகத்தான் வரும் என்பார்கள். அந்த வார்த்தையே இஸ்லாமிய வரலாற்றில் இல்லாமல் ஒவ்வொரு சஹாபிகளையும் ஒவ்வொரு முஹாஜிரீன்களையும் அன்சாரிகள் தன்னுடைய சகோதரராக ஏற்றுக்கொண்டார்கள். சாயித் அலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் இபின் அவுப் அவர்கள் சகோதரராக ஒப்படைக்கப்பட்டார். அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்து வீட்டிலே நடுவிலே ஒரு திரையை கட்டி, இதற்கு பாதி வீடு உங்களுடையது பாதி என்னுடையது என்று தன் அறையிலே புகுந்து படுக்கச் சென்றவர் மீண்டும் வந்தார். தனக்கு இணைந்து மனைவி இருக்கின்றனவே, அப்துல் ரஹ்மான் தனியாக இருக்கின்றாரே. நடுநிசையில் அப்துல் ரஹ்மானை எழுப்பி, எனக்கு இரண்டு மனைவி இருக்கின்றார்கள், எந்த மனைவி வேண்டும் என்று சொல், அவரை நான் மனவிலக்கு செல்கின்றேன், காத்திருப்பு காலத்திற்கு பின் நீங்கள் மனமுடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னபொழுது அப்துல் ரஹ்மான் இபின் அவுப் அவர்கள் மக்காவிலே பெரும் செல்வந்தர், இன்று உடுத்திய ஆடையுடன் நிற்கின்றார். அவர்கள் சொன்னார்கள், கிடைத்ததெல்லாம் லாபம் என்று நினைக்கவில்லை, வேண்டாம் சகோதரரே, மதீனாவினுடைய சந்தையை எனக்கு அறிமுகம் செய்யுங்கள். அந்த உடுத்திய ஆடையுடன் வந்த அந்த அப்துல் ரஹ்மான் சந்தையை அறிமுகம் செய்யப்பட்டு பால் கட்டியை வாங்கி பெருமானாரிடம் பிரார்த்தனையோடு அந்த வியாபாரம் செய்தார்கள். பெருமானாரின் பிரிவுக்கு பின் பரிசுத்த மனைவிமார்களுக்கு அப்துல் ரஹ்மான் இபின் அவுப் அவர்கள் பெரும் பெரும் பேரித்தன் தோட்டத்தை எழுதி வைக்கக்கூடிய அளவிற்கு பெரும் பெரும் செல்வந்தராக ஆனார்கள். தங்க பட்டறைகள் இருந்தன.
உடுத்திய ஆடையுடன் வந்தவர்கள்தான் சாம்ராஜ்யம் அமைத்த சக்கரவர்த்தியாக ஆனார்கள். நீங்கள் எதை இழக்குகின்றீர்களோ உங்கள் தகுதிக்கேற்ப அல்லாஹ், தனது தகுதிக்கேற்ப அல்லாஹ் அதற்கு பிரதி உபகாரம் செய்யாமல் இல்லை. அப்படிப்பட்ட பிரதி உபகாரத்தை அல்லாஹ் எல்லா முஹாஜிரின்களுக்கும் செய்தான் என்பதை பார்க்கின்றோம். இப்படி முஹாஜிரின்களுக்கு நிகராக அன்சாரிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புகழ்ந்து சொல்வான். தன்னை விடவும் பிறருடைய விஷயத்தில் அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி கொடுக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான் என்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், புகாரியிலே ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான், அன்சாரிகளை நேசம் வைப்பது ஈமானுடைய அடையாளமாகும் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு அன்சாரிகளுடைய தியாகம் வீரியமானது. புனேன் யுத்தத்திலே பெரும் கனிமத் பொருட்கள் கிடைத்தன. புதிதாக வந்த இஸ்லாமியர்களுக்கும் முஹாஜிரின்களான ஏழைகளுக்கும் பெருமானார் பங்கிட்டுக் கொடுத்த பொழுது அன்சாரிகளில் உள்ள சில இளைஞர்கள் சொந்த ஊர்க்காரர்களுக்கு பெருமானார் கொடுத்து விட்டார்களே என்ற ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை எல்லாம் அழைத்து, இந்த உலகத்தினுடைய சிற்ப பொருட்களை அவர்கள் எடுத்துச் செல்கின்றார்கள், அல்லாஹ்வின் ரசூலை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகமே ஒரு ஓடையில் போய் அன்சாரிகள் ஒரு ஓடையில் போனால் நான் அன்சாரிகள் செல்லக்கூடிய பாதையில் செல்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்சாரிகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து சென்றார்கள். இறுதி வரைக்கும் அன்சாரிகளுடனே வாழ்ந்து அங்கேயே மரணித்து அங்கேயே துயில் கொள்கின்றார்கள் என்றார். அன்சாரிகளுடைய அரவணைப்பு இஸ்லாத்தினுடைய ஆதார சுருதியாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்திலே அதற்கு பின்பு மஸ்ஜிதின் நபவியை எழுப்பின்றார்கள். இரண்டு அநாதை சிறுவர்களுக்கு சொந்தமான அந்த இடத்தை காசு கொடுத்து வாங்கி அங்கே மஸ்ஜிதை எழுப்புகின்றார்கள். ஈச்ச மரத்தினுடைய ஓலையால் வேயப்பட்ட அந்த மஸ்ஜிதை அப்பொழுது சொன்னார்கள், ஒரு காலம் வரும், நடுநிசையில் தஹஜ்ஜத் தொழுகைக்காக இந்த கதவு திறக்கப்படுவதற்கு லட்சோபலட்ச மக்கள் காத்திருப்பார்கள் என்று ஈச்ச மர ஓலையில் வேயப்பட்ட அந்த மஸ்ஜிதிற்கு முன்னால் சொன்னது இன்று நிதர்சனமாக நடக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி இந்த ஹிஜ்ரத்து தரக்கூடிய பாடங்கள் ஒற்றுமை, நட்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, இவைகளையும் மீறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயண திட்டத்தை முறையான முறையிலே சரியான திட்டமிட்டு பயணம் செய்தார்கள். அந்த திட்டமிட்டு பயணம் செய்தாலும் அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை எதிரிகளுடைய கால் கண்ணுக்கெதிரே தெரிந்த போதும் கூட லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், பயப்பட வேண்டாம் என்ற அந்த ஈமானிய உறுதி. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலும் செலுத்த செய்வானாக. அந்த படிப்பினைகளை வாழ்வாக ஆக்குவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.